வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையம் அமைக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். ஸ்வயம் பிரபா டிடிஹெச் தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் பள்ளிக்கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை அதிக அளவில் ஒளிபரப்ப முடிவு. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தகவல். கோலாலம்பூரில் சிக்கித் தவித்த 405 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். ஈரானிலிருந்து 195 பேரும் இந்தியா வருகை. கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 28 மாவட்டங்களில் 77 இடங்களில் புதிய தடுப்பணைகள் அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க உறுப்பு நாடுகளுக்கு 6.5 பில்லியன் டாலர் நிதியுதவி ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவிப்பு. கோவிட் 19 பாதிப்பு காரணமாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தை அமைக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் தேசிய ஹோமியோபதி மருத்துவ ஆணைய மசோதாவும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாக்கள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய ஆயுஷ் துறை அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக், இந்திய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்தில் உயர்தரமான சிகிச்சைகளை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்குவதற்கு இந்த மசோதாக்கள் துணை புரியும் என்றார். இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையம் 4 சுயேட்சையான வாரியங்களை கொண்ட தேசிய ஆணையம் அமைக்க வகை செய்கிறது. ஆயுர்வேத கல்வியை ஆயுர்வேத வாரியத்தின் கீழ் கொண்டு வரவும், யுனானி சித்தா கல்வி முறைகளை யுனானி சித்தா வாரியங்களின் கீழ் கொண்டு வரவும் வகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நெரிசல் உள்ள இடங்கள் மற்றும் குறுகிய சந்துகள் ஆகியவை கலவரத்தின் போது வடகிழக்கு தில்லியில் காவல்துறையினருக்கு அதிக அளவில் சவாலாக அமைந்தது என உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இந்தியாவில் மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள பகுதிகளில் வடகிழக்கு தில்லியும் ஒன்று என்று கூறினார். இங்கு குறுகிய தெருக்கள் அதிகம் இருப்பதால் கலவரத்தின் போது காவல்துறையினர் வாகனங்களில் விரைந்து செல்ல இயலவில்லை என்று தெரிவித்தார். வன்முறையாளர்களின் தாக்குதலில் சுமார் 100 காவல்துறையினர் காயமடைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தில்லி கலவரத்தில் 52 பேர் உயிரிழந்ததாகவும் 545 பேர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 763 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3304 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் சீன அரசால் எந்தவிதமான சுரங்கப்பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் அரசு விழிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார். இந்திய பகுதிகளில் சீனா சுரங்கப்பணிகளை மேற்கொள்வதாக வந்த தகவல்கள் தவறானவை என்றார். எல்லைகளை பாதுகாக்க அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கோவிட் 19 தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட சீனாவுக்கு இந்தியா 2 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 டன் மருத்துவ பொருட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில், முகக்கவசங்கள் இன்ஃபியூஷன் பம்புகள் கையுறைகள் உள்ளிட்டவை சீனாவின் வுஹான் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், சீனாவில் சிக்கித் தவித்த இந்தியர்கள் 723 பேர் 3 சிறப்பு விமானங்கள் மூலம் கடந்த மாதம் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்தார். கோவிட் 19 பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழலை தொடர்ந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 6 மாதங்களுக்கான உணவு தானியங்களை ஒரே தடவையில் பயனாளிகள் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு இன்று அவர் அளித்த பேட்டியில், அரசின் உணவு தானிய கிடங்குகளில் போதுமான உணவு தானியங்கள் இருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். 6 மாதங்களுக்கான உணவு தானியத்தை ஒரே தடவையில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் சுமார் 75 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு கிடங்குகளில் 263.19 லட்சம் டன் அரிசியும் 162.79 டன் கோதுமையும் கூடுதலாக கையிருப்பில் உள்ளது என்று அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார்.
கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்படுவோர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் இடங்களை பார்வையிட்டு தொடர்ச்சியான முறையில் மதிப்பீடு செய்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தியுள்ளார். அவரது தலைமையில் கோவிட் 19 குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் சப்தர்ஜங், டாக்டர் ஆர்எம்எல் மருத்துவமனை, எய்ம்ஸ் போன்ற மத்திய அரசு மருத்துவமனைகளின் இயக்குநர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. கோவிட் 19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளித்து கண்காணிப்பதற்காகவும் மாநில அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை அமைச்சர் பாராட்டினார். தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள், முகக்கவசங்கள், கை கழுவும் கிருமி நாசினிகள், சோதனை கருவிகள் போன்றவை போதிய அளவு கொள்முதல் செய்யப்பட்டு தேவைக்கேற்ப சம்பந்தப்பட்ட இடங்களில் கிடைக்கச் செய்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படும் தேவையை எதிர்கொள்ள இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோவிட் 19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழலை தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஸ்வயம் பிரபா, டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை அதிக அளவில் ஒளிபரப்ப மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த மின்னணு பாடத்திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட மாநிலங்களில் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதைய பள்ளி பாடத்திட்டத்திற்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விடுமுறை நாட்களிலும் மாணவர்கள் தொடர்ந்து தங்களது கல்வியை தடையின்றி கற்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நிலுவைத் தொகையை செலுத்தாவிட்டால் அவற்றின் மேலாண்மை இயக்குநர்கள் கடும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உரிம கட்டணம், வரி, அலைக்கற்றை கட்டணம் உள்ளிட்ட வகைகளில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அரசுக்கு 1,02,447 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. அரசின் மதிப்பீட்டை ஏற்றுக்கொள்ளாத இந்த நிறுவனங்கள் தங்கள் கணக்கீட்டின்படி குறைவான தொகையை செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்தன. இந்நிலையில் சரி செய்யப்பட்ட மொத்த வருவாயின்படி 16 தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக தொலைத்தொடர்பு துறைக்கு 1,69,000 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபரில் தீர்ப்பளித்தது. நிலுவைத் தொகையை தவணை முறையில் பெற அனுமதி அளிக்கக் கோரி தொலைத்தொடர்புத்துறை சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை இன்று விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, எஸ் ஏ நசீர், எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பளித்த தீர்ப்பிலிருந்து பின்வாங்க முடியாது என தெரிவித்தது. ஏற்கனவே நிர்ணயித்த தொகையை மறு மதிப்பீடு செய்ய கோருவது நீதிமன்ற அவமதிப்பாகும் என தெரிவித்ததுடன் தேவைப்பட்டால் மேலாண் இயக்குநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். உமர் அப்துல்லாவை விடுதலை செய்வது குறித்து அடுத்த வாரத்திற்குள் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து காஷ்மீரைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காஷ்மீரில் நிலைமை தற்போது சீரடைந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட பலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் வீட்டுக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து உமர் அப்துல்லாவின் சகோதரி சாரா அப்துல்லா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் உமர் அப்துல்லாவின் வீட்டுக்காவல் தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வீட்டுக்காவலில் உள்ள உமர் அப்துல்லாவை விடுதலை செய்வதாக இருந்தால் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அல்லது அப்துல்லாவின் சகோதரி தாக்கல் செய்துள்ள மனு மீது விசாரணை நடத்தப்படும் என மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. மேலும் அப்துல்லாவை விடுதலை செய்வது தொடர்பான நிலைப்பாட்டை அடுத்த வாரத்திற்குள் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. நிர்பயா வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு தில்லி காவல்துறைக்கும் திகார் சிறை நிர்வாகத்திற்கும் தில்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முகேஷ் சிங் தனது மரண தண்டனையை ரத்து செய்யக்கோரி தில்லி நீதிமன்றத்தில் நேற்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் கடந்த 2012 டிசம்பர் 17 தேதிதான் போலீசார் தன்னை ராஜஸ்தானில் கைது செய்ததாகவும் சம்பவம் நடந்த டிசம்பர் 16 தேதி தான் தில்லியில் இல்லை என்றும் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு கூடுதல் அமர்வு நீதிபதி தர்மேந்திர ராணா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. குற்றவாளி முகேஷ் சிங்கின் மனு மிகவும் அற்பமானது எனவும் இது திட்டமிட்டு தூக்கு தண்டனையை தாமதப்படுத்தும் தந்திரம் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
இது தொடர்பாக தில்லி காவல்துறையும் திஹார் சிறை நிர்வாகமும் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை நாளைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். நிர்பயா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு குற்றவாளிகள் முகேஷ் சிங், பவன் குப்தா, வினய் சர்மா மற்றும் அக்ஷய்குமார் சிங் ஆகியோரை நாளை மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு தூக்கிலிடும்படி விசாரணை நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 தொற்றால் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் கே சுப்பிரமணியன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் உலகம் முழுவதுமே நிச்சயமற்ற சூழல் நிலவுவதாக தெரிவித்தார். அமெரிக்கா, பிரேசில், அர்ஜென்டினா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஏப்ரல் மாதம் வரை பின்னடைவு இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ₹585 கோடியே 18 லட்சம் மதிப்பீட்டில் 28 மாவட்டங்களில் 77 இடங்களில் புதிய தடுப்பணைகள், அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பேரவையில் இன்று அவர் பதிலளித்து பேசினார். சென்னை எல்லை சாலையின் 4ஆம் பகுதியான ஸ்ரீபெரும்புதூர் முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரையில் உள்ள பகுதியில் வாகன சுரங்கப்பாதைகள், சாலை சந்திப்பு மேம்பாடு, சாலை பாதுகாப்பு ஆகிய பணிகள் 531 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். சிறுசேரி முதல் மகாபலிபுரம் வரை உள்ள சுமார் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள சேவை சாலைகளுடன் கூடிய 6 வழி சாலையாக 350 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஓசூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் 361 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை பெருநகரம் மற்றும் புறநகரங்களில் வெள்ளப்பெருக்கினால் சாலையில் மழைநீர் தேங்குவதை தவிர்ப்பதற்காக 277 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வடிகால் மற்றும் சிறு பாலங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து 400 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அணைக்கரை அருகே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கீழணைக்கு அருகில் புதிய நீர் ஒழுங்கி அமைக்கும் பணி 650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும், தருமபுரி, கன்னியாகுமரி, தஞ்சை, திருவண்ணாமலை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் 486 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாசன நீர் ஏற்று திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுராந்தகம் ஏரி, பெருமாள் ஏரி, வாலாஜா ஏரி மற்றும் மாதவரம் ஏரி ஆகிய ஏரிகளை மேம்படுத்தி அவற்றின் கட்டமைப்புகளை புனரமைக்கும் பணிகள் சுமார் 303 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். கோவை, அரியலூர், கடலூர், திண்டுக்கல், சேலம், தருமபுரி, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் 77 இடங்களில் புதிய தடுப்பணைகள், அணைக்கட்டுகள், படுகை அணைகள் மற்றும் தளமட்ட சுவர்கள் அமைக்கும் பணிகள் 585 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நாகை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் வெளியிட்டார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக 6 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், என்ஆர் இளங்கோ ஆகியோரும், அஇஅதிமுக சார்பில் மு தம்பிதுரை, கே பி முனுசாமி, அக்கட்சியின் கூட்டணியில் உள்ள தமாக சார்பில் ஜி கே வாசன் ஆகியோரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீனிவாசன் அறிவித்துள்ளார். ஒடிஷாவில் மாநிலங்களவை தேர்தலில் பிஜு ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 147 பேர் கொண்ட ஒடிஷா சட்டப்பேரவையில் பிஜு ஜனதாதள கட்சிக்கு 113 உறுப்பினர்கள் உள்ளனர். அந்த மாநிலத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி காலியாகும் 4 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பிஜு ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த 4 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்தனர். மனுக்களை விலக்கிக் கொள்ள கடைசி நாளான இன்று அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்க கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளனர். இது தொடர்பான ஒரு வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது.
அப்போது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கூடுதல் கட்டணத்தை தடுக்க ஆன்லைன் முறையில் பணம் செலுத்துமாறு நுகர்வோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கோவிட் 19 தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்கள் பலவற்றை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. செங்கோட்டை கொல்லம் செங்கோட்டை, கொல்லம் புனலூர் கொல்லம், காரைக்குடி விருதுநகர் காரைக்குடி, காரைக்குடி திருச்சி காரைக்குடி, திருச்சி மானாமதுரை திருச்சி ஆகிய பயணிகள் ரயில்கள் வரும் 31ஆம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தவிர பல்வேறு பயணிகள் ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளன. கோவிட் 19 பாதிப்பை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் குண்டம் திருவிழா ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 23ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி வரை ஒரு மாதம் இந்த திருவிழா நடைபெற இருந்தது. அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் இந்த திருவிழாவிற்கு வருவார்கள் என்பதால் கூட்டம் கூடுவதை தவிர்க்க திருவிழா ஒத்திவைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் அறிவித்துள்ளார். ஸ்ரீ கபாலீஸ்வர ஸ்ரீ கண்ட வேத சிவாகம வித்யாலயத்தின் பட்டமளிப்பு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷையன் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார். ஆகமங்கள் மற்றும் சனாதன தர்மம் குறித்த கருத்தரங்கமும் நடைபெற்றது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதாக மத்திய அரசு போலந்து மாணவருக்கு இந்தியாவை விட்டு வெளியேறி அனுப்பிய நோட்டீஸை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போலந்து மாணவர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்து அந்த மாணவர் தரப்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி சபியா சாச்சி பட்டாச்சாரியா நோட்டீஸ் அடிப்படையிலான நடவடிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என மத்திய அரசுக்கு இன்று உத்தரவிட்டார். கோவிட் 19 தொற்றை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது நடைபெற்று வரும் CBSE தேர்வுகளை ஒத்திவைக்குமாறு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து CBSE 10, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு புதிய தேதிகள் அறிவிக்கப்படும் என்று CBSE நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள்கள் மதிப்பீட்டு பணிகளும் மார்ச் 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக CBSE கூறியுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். வளரும் உறுப்பு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி 6.5 பில்லியன் டாலர் நிதியுதவி அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்த வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா வைரஸை எதிர்கொள்ள வளரும் நாடுகளின் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி பேசிய ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசார்ட் சுசு அசகவா கோவிட் 19 உலகளாவிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாகவும் இதை எதிர்கொள்ள தேசிய மண்டல உலகளாவிய நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்றார். மேலும் வைரஸின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நிதியுதவி மற்றும் கொள்கை ஆலோசனை எப்போது தேவைப்பட்டாலும் அதனை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிட் 19 தாக்கத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உலக வங்கி 14 பில்லியன் டாலர் நிதியுதவியை அறிவித்துள்ளது. உலகில் 120 நாடுகள் கோவிட் 19 தாக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இந்நாடுகளில் பொது சுகாதார தயார்நிலை, பரிசோதனை, சிகிச்சை மற்றும் தனியார் துறைக்கான ஆதரவு ஆகியவற்றுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ், வளரும் நாடுகளின் தேவைகளின் அடிப்படையில் உலக வங்கி துரிதமான நடவடிக்கைகளில் உறுதியோடு இருப்பதாக கூறினார். இலங்கையில் கோவிட் 19 தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி அளித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்நாட்டில் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்நாட்டின் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் அனில் ஜெசிங்கே, கோவிட் 19 தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அந்த மருத்துவமனைகள் 24 மணி நேரத்திற்குள் முடிவுகளை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மதம் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு, கூடுதல் சுற்றுலா பயணங்கள் போன்றவற்றிற்கும் இலங்கையில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் வகையிலான 2000க்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார். இவர்கள் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
கோவிட் சர்வதேச அளவில் பரவி மனித சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து G20 நாடுகளின் தலைவர்கள் அடுத்த வாரம் விவாதிக்க உள்ளனர். சவுதி அரேபிய அரசு தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டம் இணைய காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர்கள், சுகாதாரம், வர்த்தகம் மற்றும் வெளியுறவு அமைச்சக மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். சர்வதேச அளவில் இந்நோய்க்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். கோவிட் பரவுவதை தடுக்கும் நோக்கத்தோடு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மே 24 தொடங்கி June 7 வரை இப்போட்டி நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் போட்டி ஒத்திவைக்கப்பட்டு செப்டம்பர் 20 முதல் அக்டோபர் 4 வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரெஞ்ச் டென்னிஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை என்று அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரையில் 36.8 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக திருப்பத்தூரில் 20.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. கொரோனா வைரஸ் காரணமாக உலகம் முழுவதும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் பட்டு தொழிலும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் பட்டுக்கூடு உற்பத்தியில் இந்திய அளவில் சிறந்து விளங்கும் தர்மபுரியில் பட்டு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பட்டுக்கூடு சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக இறக்குமதி நிறுத்தப்பட்டதால் முதலில் விலைவாசி உயர்ந்தது. பின்னர் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தேக்கநிலை ஏற்பட்டு பட்டுக்கூடு விலை குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையற்ற தன்மையின் காரணமாக ஆண்டுக்கு 772 டன் பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்யும் தர்மபுரி பட்டுக்கூடு அங்காடி இந்த நிலையற்ற தன்மையின் காரணமாக ஆண்டுக்கு 772 டன் பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்யும் தர்மபுரி பட்டுக்கூடு அங்காடி பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. புனித பேட்ரிக் தின விழா இன்று மேலை நாடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படுவதையொட்டி அயர்லாந்து சுற்றுலாத்துறை சார்பாக உலகின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் கட்டிடங்கள் பச்சை வண்ண விளக்குகளால் அழகூட்டப்பட்டுள்ளது. கனடாவின் நயாகரா நீர்வீழ்ச்சி, துபாயின் புர்ஜி காலிஃபா கோபுரம், புருசல்ஸில் உள்ள சுமுர் சிலை உள்ளிட்ட பல்வேறு உலக புகழ்பெற்ற தலங்களும் அயர்லாந்துடன் இணைந்து முதல் முறையாக பச்சை வண்ணத்தில் ஜொலிக்கிறது. இருந்த போதிலும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படும் புனித பேட்ரிக் தின விழாவின் கொண்டாட்டங்கள் மற்றும் அணிவகுப்புகள் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு நடைபெறவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையம் அமைக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். ஸ்வயம்பிரபா டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் பள்ளிக்கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை அதிக அளவில் ஒளிபரப்ப முடிவு. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தகவல்.
கோலாலம்பூரில் சிக்கி தவித்த 405 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். ஈரானிலிருந்து 195 பேரும் இந்தியா வருகை. ₹585 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 28 மாவட்டங்களில் 77 இடங்களில் புதிய தடுப்பணைகள் அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க உறுப்பு நாடுகளுக்கு 6.5 பில்லியன் டாலர் நிதி உதவி. ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவிப்பு. கோவிட் 19 பாதிப்பு காரணமாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.